श्रीमान् वेंकटनाथार्य कविताख्यगे श्री वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगतां प्रति वन्दे वृन्दावनधरं वल्लवीजनवल्लभं जयन्तीसम्भवं धाम वैजयन्तीविभूषणम् यं परव्रजन्तमनुपेतमभेदकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तर्वोभिनेदुहूतं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्यस्वराट् तेने ब्रह्महृदा य आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजोवारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकोकं सत्यं परं धीमहि निगमकल्पतरोर्गरितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत्तभागवतं रसमालयं मुगिर्हो रसिका भुवि भावुकाः कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। श्रीकृष्णजयन्ति அவதாரோத்சவமானது இந்த வருஷம் மூணு நாள் கொண்டாடும்படியாக சிறப்பாக வந்திருக்குன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டா வெள்ளிக்கிழமை ஜென்மாஷ்டமி, சனிக்கிழமை தான் ஸ்ரீ ஜெயந்தி, ஞாயிற்றுக்கிழமை தான் பல கோயில்களில் உற்சவங்கள்லாம் நடக்கும். முனித்திரை சம்பிரதாயம் எப்படி பார்த்தா மூணு நாளுமே ஜென்மாஷ்டமி, ஸ்ரீ ஜெயந்தி இந்த ரெண்டு நாளும் விரதம், மறுநாள் பாரணம் அப்படின்னு இருக்கும். அப்புறம் வந்து இந்த ஸ்ரீ பாஞ்சாரத்திர கோயில்கள்லாம் பார்த்தோம்னா ஸ்ரீ ஜெயந்தி நேத்து, ஆனால் அதுக்கான உரிடி உற்சவம் முதலானதெல்லாம் மறுநாள் நடக்கும். அந்த மாதிரியாக நம்ம பார்த்துட்டு அந்த ரீதியில் நமக்கும் நேத்தும் கிருஷ்ணாவதாரம், இன்னைக்கும் கிருஷ்ணாவதாரம், அந்த வைபவத்தை நம்ம பார்க்குறோம். நேற்று கண்ணன் வந்து கோகுல கண்ணன் வந்து மதுரையில் அவதாரம் பண்ண வைபவத்தை பார்த்தோம். இன்னைக்கு கண்ணன் கோகுலத்தில் வந்து அவதாரம் பண்ணுற வைபவத்தை பார்க்க போகிறோம். ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் 10வது ஸ்கந்தத்திலே 5-6 அத்தியாயங்கள். அதாவது மதுரா அவதாரத்தை காட்டிலும் கோகுல அவதாரம் தான் உண்மையிலேயே அவதாரம் அப்படின்னு ஆச்சாரியர்கள்லாம் அழகாக சொல்கிறது உண்டு. மதுரா அவதாரங்கிறது ஆஸ்பத்திரியில் குழந்தை பிறக்கிற மாதிரியாம். ஆஸ்பத்திரியில் குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் ஆத்துக்கு வரும்போது தானே ஆத்து குழந்தையாக அது இருக்கும். அதாவது என்ன கேட்டால், குழந்தை எங்கே பிறந்தது அப்படின்னு கேட்டால், எந்த ஊரில் பிறந்தது அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் பிறந்தது, காஞ்சிபுரத்தில் பிறந்ததுன்னு சொல்லுவேன். இதோட ஆஸ்பத்திரியில் பிறந்ததுன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா. அந்த மாதிரியாக கோகுலத்தில் கண்ணன் வந்து பிறந்ததுலேருந்து தான் எல்லாருக்கும் சந்தோஷம் ஆனந்தம் அப்படின்னு இருந்தபடினால, மதுரையில் ஏதோ ஒழிச்சு மறைஞ்சு இப்படி பிறந்தபடினால இதை தான் கண்ணனுடைய அவதார ஸ்தலம்னு விசேஷமாக கொண்டாடணும் அப்படின்னு அவளுடைய திருவுள்ளம், ஆச்சாரியருடைய திருவுள்ளம். இங்கே புத்திரோத்சவம் அப்படிங்கிறது தான் ஒரு மனுஷனுக்கு பூர்ணமான ஆனந்தம் அப்படின்னா முன்காலத்தில் சொல்லியிருக்கான். ஒரு வாழ்க்கையில் நல்ல ஆனந்தம்ங்கிறது புத்திரோத்சவம் தானா? ஏதோ பெருசாக ஏதாவது ஒருத்தனுக்கு சந்தோஷம் கிடைச்சி வச்சுக்கோங்க, என்ன பெரிய புத்திரோத்சவம் மாதிரி நினச்சுன்ட்டே அப்படின்வான். ஒருத்தன் பரீட்சையில் பாஸ் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்படியே கொண்டாடணும்னா என்னவோ புத்திரோத்சவம் மாதிரி கொண்டாடுறான் அப்படின்வான். பழைய காலத்தில் குழந்தை பிறந்தா அதுதான் ரொம்ப கொண்டாட வேண்டிய விஷயம். புத்திரன் பிறந்தான்னா அந்த பிதாவானவன் ஜலத்தில் குளிக்கணும், முங்கி குளிக்கணும், மேலேந்து ஜலத்துக்குள்ள தொப்பு துப்புன்னு குதிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு சாஸ்திரம். ஏன்னா சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடாக இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. அவ்வளோ சந்தோஷப்படலாம், சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இது. பகவானுடைய அனுகிரகத்தினாலே குழந்தை பிறந்திருக்குங்கிற அப்படின்னால இந்த குழந்தை குடும்ப விருத்திக்காகவும் இருக்கு, நம்மளுடைய தர்ம அபிவிருத்திக்காகவும் இருக்குங்கிற அப்படின்னால இது கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். ஏதோ 10,000 ரூபாய் கிடைச்சா அது கொண்டாடுறோம் இல்லையா, அது லௌகீகம். ஆனால் இது அப்படி இல்லை, இது சாஸ்திரியம். இது இதை கொண்டாடணும் சாஸ்திரமே சொல்லியிருக்கு. அது விசேஷமா புத்திரோத்சவம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு மனுஷனுக்கு அவனுடைய வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான விஷயங்கிறது புத்திரோத்சவம், ரொம்ப துக்கமான விஷயம் அப்படிங்கிறது குணவத் புத்திர வியோகா அப்படின்னு பகவத்கீதா பாஷ்யத்தில் வரும். நல்ல குழந்தை குணவானான ஒரு புத்திரன், நல்ல புத்திசாலியா நல்ல குணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு புத்திரனை பிரிஞ்சு இருக்கணும்.
அந்த புத்திரனுடைய வியோகம் அப்படினா அந்த புத்திரன் இல்லாத போயிட்டான்னு வெச்சுக்கோங்க அத காட்டல துக்கம் எதுவுமே கிடையாது இந்த மாதிரியான சுகம் துக்கம் ரெண்டையும் பார்த்தவர் வசுதேவர் அவருக்கு ஆறு குழந்தைகள் ஆறுமே நல்ல குழந்தைகள் கீர்த்திமான் முதல் குழந்தைக்கு பெயர் ஆறு குழந்தைகளுக்குமே யார் குழந்தைகளுமே அவர் விட்டு போச்சு பெரிய துக்கமா இருக்கும் அதே சமயம் எட்டாவது குழந்தை இது போல குழந்தை எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரியாக விசேஷமான குழந்தை வசுதேவருக்கு பிறந்தது சங்கசக்கர கதாபாணியாக அப்ப அவருக்கு எத்தனை ஆனந்தம் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் அந்த குழந்தை கூட இவரை விட்டுட்டு வெளியில போயிருக்கு இப்போ அப்படின்னா ஒரு துக்கம் இருக்கணும் எப்படி ஆனாலும் தசரதருக்கு ராமன் காட்டுக்கு போறான்னு அப்படி ஒரு துக்கம் அந்த துக்கத்துல அஞ்சாவது நாள் பிராணத்தியாகவே பண்றாரு அவர் ராமன் காட்டுக்கு போனா என்ன பரதன் இருக்கானே அவனும் பிள்ளை தானே சத்ருகன் இருக்கானே அவனும் பிள்ளை தானே அதனால இவன் காட்டுக்கு போனா என்ன அதனால என்ன போ இந்த பிள்ளை இல்லைன்னா இன்னொரு பிள்ளை இருக்கா அப்படின்னு இருக்க முடியல அவரால் அதான் புத்திர பாசம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடிதான் பரதன் கூட தான் மாமாவத்துக்கு போயிருக்கார் அப்படிலாம் இவர் கஷ்டப்பட்டாரா அப்படின்னு தெரியல தேஷாம் ராமஹா ரதிகர பிதுகுன்னு ஒரு ராமாயணத்துல ராம ஜேஷ்டனானவன் பிதாவுக்கு ரொம்ப பிரீத்தி விஷயமா இருந்தான் இவள் எல்லாம் காட்டிலுமே ஒரு விதத்துல பரதங்கிட்டையும் பிரீத்தி இருந்தது அதுவும் அடிக்கடி வரும் ராமாயணத்துல இருந்தா கூட அவளுடைய மனோபாவம் அப்போ அந்த மாதிரியாக இப்ப வசுதேவருக்கு ரெண்டுமே வந்திருக்கும் போது அவர் என்ன பண்ணான்னு கேட்டா ரெண்டையுமே சமமாக பாவிச்சிருந்தார் இதை பத்தியும் அவர் கவலைப்படல குழந்தை போயிட்டேன்னு கவலைப்படலை குழந்தை ஆச்சரியமான குழந்தை பிறந்திருக்கே எனக்கு இந்த குழந்தை மாதிரி யாருக்கு பிறக்கும் என்ன காட்டிலும் பாக்கியசாலி யார் அப்படின்னு தூக்கி வச்சு கொண்டாடவும் இல்லை இந்த குழந்தை பிறந்த உடனே கை கூப்பிண்டு நின்று இருக்கார் நீ என்ன செய்யற என்ன செய்யணும் நானும் சொல்லுங்கிறார் குழந்தைகிட்ட என்ன பகவானே வந்து பிறந்திருக்கார் அப்படின்னா அது பெருமை அடிச்சுக்க வேண்டாமோ அவருக்கு அதுவும் தெரியல கஷ்டப்படவும் தெரியாது இதுதான் ஞானி இப்படிப்பட்டவாள் தான் ஞானி அப்படின்னு பகவத்கீதையில கண்ணன் சொல்றான் இப்படிப்பட்ட வசுதேவருடைய குழந்தையா பிறந்தாதான் பகவத்கீதை உபதேசமே பண்ண முடியும் கண்ணனால அதனால்தான் பகவத்கீதை உபதேசம் பண்ணணும் அதுக்கும் யோகியது வேணும் முடியும் அதுக்காக தான் இப்படிப்பட்ட வசுதேவருக்கு குழந்தையா பிறந்திருக்கான் கண்ணனே எப்படி ஆனால் தசரத புத்திரனை அவதாரம் பண்ணாதான் சத்தியத்தை காப்பாற்ற முடியும் ஏன்னா தசரதர் அப்படி சத்தியத்தை காப்பாத்துறவர் அதனாலே அதே மாதிரியாக இப்ப வந்து கண்ணன் வந்து கோகுலத்துக்கு வந்தாச்சு குழந்தை ஐச்சின்னு வந்துட்டான் அங்க நந்தகோபன் இருக்கார் நந்தன் ஜாதி பெயர் இயல்பாகவே ஆனந்தமானவர் அவர் அதுவும் இந்த குழந்தை பிறந்த உடனே ரொம்ப ரொம்ப ஆனந்தம் அவருக்கு அதிகமாயிட்டான் உடனே குழந்தை பிறந்த உடனே நிறைய தானங்கள் எல்லாம் பண்ணுவான் அந்த ஆனந்தத்துக்காக கோதானங்கள் எல்லாம் நிறைய பண்ணுவான் பஸ்தர தானம் அது மாதிரி நிறைய தானம் பண்ணுவோம் எல்லாத்தையும் நந்தன் ஆச்சரியமாக தானங்கள் எல்லாம் பண்ணி ஆனந்தமா நந்தன் கொண்டாட ஆரம்பிச்சு விட்ட நந்தனுக்கு நந்தன்கிற பெயருக்கு அர்த்தமே இப்பதான் சபலமாச்சு எப்பவும் ஆனந்தமா இருந்தா கூட இந்த ஆனந்தத்துக்கு சமம் கிடையாது குழந்தை பிறந்திருக்குங்கிற ஆனந்தத்துக்கு சமம் கிடையாது இல்லவா அதனால அவர் கொண்டாட ஆரம்பிச்சார் அப்படிங்கிறதாக ஆரம்பித்து இங்கே கோகுலத்திலே ஸ்ரீ கிருஷ்ணாவதார கிருஷ்ணாவதாரோத்சவ சம்பிரமான்னு வரும் கிருஷ்ணாவதார உற்சவத்துல ஒரு பரபரப்பினோட இவர்கள் கொண்டாடக்கூடிய விஷயத்தை நாம் இப்போது பார்க்கலாம் நந்தஸ்வாத்மஜ உற்பன்னே ஜாதாஹ்லாதோ மகாமனாஹ ஆஹூய விப்ரான் வேதஜான ஸ்நாதஹ சுசிரணங்கிருதஹ ஸ்வாசயித்வா ஸ்வஸ்தேயனம் ஜாதகர்மா ஆத்மஜஸ்யவை காரயாம் ஆச விதிவத் பிதிருதேவார்ச்சனம் ததா தேனூனாம் சமலங்கிருத்தேலாத்ரீன் சத்தரத்னௌகாதகௌம்பாம்பராவிருதான் காலேன ஸ்நானசௌசாப்யாம் சம்ஸ்காரே ஸ்தபசே ஜயா சுத்யந்தி தானை சந்துஷ்ட்யா திரவ்யான்யாத்மாத்ம வித்யா சௌமங்கல்ய கிரோ விப்ரா சூதமாகதவந்தினஹ காயகாஸ்ய ஜகுர்நேதுர்பேர்யோ துந்துபயோ முகுஹ பிரதஸ் சம்ருஷ்ட சம்சிக்த த்வாராஜி ரகிருதாந்தரஹ சித்ரத்வஜபதாகா ஸ்ரக்ஷைல பல்லவதோரணைஹி நந்தன் ஆனந்தத்தினுடைய உச்சியில இருக்கார் அவர் எல்லாரையும் கூட்டு வச்சு நிறைய தானங்கள்லாம் பண்ணார் குழந்தைக்கு சிருஷ்டி சொல்லி வச்சார் ஜாதகர்மா அப்படின்னு ஒண்ணு பண்ணார் கோதானங்கள்லாம் நிறைய பண்ணார் நிறைய ரத்தனங்கள் நிறைய சுவரணங்கள் எல்லாருமே சந்தோஷமா இருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தோஷம் நந்தனுக்கு மட்டும் இல்லாமல் ஊருக்கே அந்த சந்தோஷம் வந்துதான்
எல்லாருமே சந்தோஷப்படுறாளா என்ன அப்படின்னு கேட்டா ஊரெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டான். யசோதைக்கு என்ன குழந்தை பிறக்க போறது அப்படிங்கிறதா கொஞ்ச நாளாவே ஊரெல்லாம் பேச்சு, வேற பேச்சே கிடையாது. என்ன குழந்தை பிறக்க போறதோ எப்ப குழந்தை பிறக்க போறதோ அப்படின்னு இதுக்காக தான் காத்துட்டு இருக்கா. இப்ப இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி யசோதைக்கு இப்படி ஒரு பிள்ளை குழந்தை பிறந்திருக்குன்னு கேட்ட உடனே ஊர்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாள். ஊரெல்லாம் எல்லா இடமும் நல்ல தோரணங்கள் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சுட்டாராம். சித்திரத்ஜ பதாகாஸ்ரக்ஷைர பல்லவ தோரணைஹி காவோ ரிஷா வத்சதரா ஹரித்ரா தைல ரூஷிதாஹ விசித்திர தாது பர்கஸ்ரக் வஸ்திரகாஞ்சனமாலினஹ மகார்க வஸ்திராபரண கஞ்சகோஷ்ணீஷ பூஷிதாஹ கோபாஹ சமாயூராஜன் நானோபாயன பாணயஹ. அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன பண்ணாலும் அவாவா ஆத்துல கொண்டாட ஆரம்பிச்சுட்டான். யசோதைக்கு தானே குழந்தை பிறந்திருக்கு, ஆனால் தங்காத்துக்கே குழந்தை பிறந்திருக்கா மாதிரி நினைச்சிருக்கா. ரெண்டு காரணம், முதல் காரணம் என்ன கேட்டா இந்த குழந்தை தான் அடுத்த ராஜா, இப்ப அந்த ஊருக்கு நந்தன் தான் ராஜா, அடுத்து ராஜா அடுத்த ராஜகுமாரன் இவன், அடுத்து ராஜாவா வரப்போறவன் நம்மை ஆள போகிறவன் பிறந்திருக்கிறான் அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது அந்த குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரீதி, அளவில்லாத ஒரு பிரீதி, அது கோபர்களுக்கும் இருக்கு கோபிகளுக்கும் இருக்கு எல்லாருக்கும் இருக்கு. ஒரு விதத்துல பார்த்தோம்னா இது ஒரு நிர்வாதிக பிரீதி அப்படின்னு சொல்லணும். அதாவது பெருமாளுடைய கிருபையை நிர்பாதிக கிருபா அப்படின்னு சொல்றோம், நிர்ஹேதுக கிருபா அப்படின்னு சொல்றோம். நிர்ஹேதுக கிருபா அப்படின்னு சொல்லியிருக்கு, காரணம் இல்லாமயே பெருமாள் கருணை பண்றார் நமக்கெல்லாம். நம்மளே பெருமாள் கருணைக்கு விஷயமாறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா ஒண்ணும் பண்ணல. திருவனந்தபுரத்துல பெருமாள் இருக்கார், கருணை பண்ணிட்டு இருக்கார், கருணை பண்ண முடியா என்ன பண்ணணும்னு யோசிச்சு பார்த்தா ஒண்ணும் இல்லை. பின்ன என்னன்னு கேட்டா அவ ஊர்ல வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்காக கருணை பண்ற, அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்காக கருணை பண்ற. நீங்க எங்க ஊர்ல இருக்கங்களோ இல்லையோ, நீங்க எங்க கோயிலுக்கு வர்றங்களோ இல்லையோ, அதுக்காக கருணை. கோயிலுக்கு வர்றவன் என்ன இருக்கான், எப்படி இருக்கான், என்ன படிச்சிருக்கான், என்ன தபஸ் பண்ணான் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே பாக்குறது கிடையாது. கோயிலுக்கு வந்தாலே அது கருணை அப்படிங்கிறது இருந்தா அது எப்படிப்பட்ட கருணையா இருக்கும், அந்த கருணைக்கு யோகியதை இருக்கா, நாம நமக்கு ஏதாவது பாஸ் பண்ண முடியாது ஏதாவது இருக்கான்னு கேட்டா ஒண்ணும் கிடையாது. எப்படி என்ன பரீட்சையில சமயம் என்ன பண்ணுவான் கேட்டா, ஒண்ணுமில்லாம் பரீட்சை அட்டன் பண்ணாலே பாஸ் அப்படின்றான். இப்ப கொரோனா சமயத்துல சொன்னியோ அந்த மாதிரியாக, நீ ஒன்றும் எழுதாட்டா கூட பரவாயில்ல அட்டன் பண்ணாலே பாஸ் அப்படிங்கிற மாதிரியாக, நமக்கு ஒரு யோகியதையும் இல்லாட்டா கூட அந்த கோயிலுக்கு வந்தாலே கருணை கிடைக்கும், ஊருக்கு வந்தாலே கருணை கிடைக்கும் அப்படின்னு இந்த மாதிரி பகவான் அனுகிரகம் பண்றது. ஏதோ ஒரு வியாஜத்தை வச்சுட்டு அனுகிரகம் பண்றான், ஒரு ஹேத்து கிடையாது, ஒரு காரணம் கிடையாது, ஆனா ஒரு சாக்கு, நீ ஊருக்கு வந்த நீ கோயிலுக்கு வந்த அப்படின்னு இதையும் ஒரு சாக்கா வச்சுன்னு அனுகிரகம் பண்றான். இதுக்குதான் நிர்ஹேதுக கிருபா அப்படின்னு பெயர். பெரிய காரணங்கிறது கிடையாது, ஏதோ சாக்கு வச்சுன்னு பெருமாளே கருணை பண்றான்னு அர்த்தம். அந்த நிர்ஹேதுக கிருபாவோட ஒரு அடையாளம் தான் கிருஷ்ணாவதாரமே. கிருஷ்ணாவதாரமே அப்படிதான், என்ன பகவானே ஒரு பரம கருணையினாலே கூட இங்க அவதாரம் பண்ணியிருக்கான். ஆனா இப்ப கிருஷ்ணனுக்கு என்ன ஆச்சரியம் கேட்டா, நாம நிர்ஹேதுக கிருபாவோட இருக்கோம், ஆனா இந்த கோப கோபிகள்லாம் நிர்ஹேதுக பிரீதியோட இருக்காளே, நிர்ஹேதுக ஸ்நேகம் காமிக்கிறாளே, நம்ம கிட்ட இவ்வளவு ஸ்நேகம் காமிக்கிறாளே, நாம என்ன அவாத்து குழந்தையா இல்லையே, எங்கேயோ பிறந்தோம் எங்கேயோ வளர்றதுக்காக வந்திருக்கோம், இந்த வந்த இடத்துல இப்படி ஒரு பிரீதி கிடைக்கும் அப்படிங்கிறது கண்ணனை எதிர்பார்க்கல போல இருக்கு. ஏன்னா அப்படி ஆடுகிறார்கள், கொண்டாடுகிறார்கள், பாடுகிறார்கள். கோபாலா கோபாலாங்கிற கோபாலன் தான் பெயர் முதல்ல, கோபால ஜாத்தியில பிறந்த வம்சத்துல பிறந்த அப்படின்னாலே கோபாலா 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 கோபாலான்னு கொண்டாடி இருக்காங்க. அப்போ கோபிகள்லாம் கண்ணனை பார்க்கறதுக்காக அவர்களும் ரொம்ப சந்தோஷத்தோடு கூட நிறைய பேர் வரணும். கோபியஸ்டா கன்யமுதிதா யசோதா யாஸ்துதோத்பவம் ஆத்மானம் பூஷையான் சக்ருஹு வஸ்திரா கல்பான் ஜனாதிபி நவகுங்கும கிஞ்சல் முகபங்கஜ பூதய மலிபிஸ்வரிதம் ஜக்முஹு பிருத்திஸ்ரோண்யா சலத்குச்சாஹ கோப்ய சுமிருஷ்ட மணிகுண்டல நிஷ்ககண்ட்யா சித்ராம்பராகா பதிசிகாச்சித மால்யவர்ஷாஹ நந்தாலயம் சவலயா விரஜதீர்விரேஜுஹு வியாரோல குண்டல பயோதர ஹார சோபாஹ. கண்ணனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள்லாம் ஆத்மானம் பூஜை தண்ணியை அலங்காரம் பண்ணிக்கிறாள். ஏன்னா அழகா போனோம், கண்ணனை பார்க்கறதுக்கு அழகா போனோம் அப்படின்னு ஆசைப்படுது. குழந்தையெல்லாம் பார்க்க போறோம்னா கூட அந்த குழந்தை இவ்வளவு பாக்குறதே கூடவே, அதனால நல்ல வஸ்திரங்கள்லாம் புது வஸ்திரங்கள்லாம் தரிச்சுட்டு கண்ணுக்கு மையிட்டு கொண்டு நல்ல ஆபரணங்கள்லாம் தரித்து கொண்டு அழகாக நடக்கிறார். முகமெல்லாம் பிரகாசமாக இருக்கு,
வாயெல்லாம் சிரிப்பாக இருக்கு கண்ணிலெல்லாம் பிரகாசம் தெரிகிறது சந்தோஷம் தெரிகிறது இப்படியாக சித்திரம்பராக நல்ல நல்ல கலர் வஸ்திரங்கள்லாம் உடுத்தின்னு இருக்க சவலையாக ஒளிவளையீர் அப்படிலாம் சொல்றோம் இல்லையோ அந்த மாதிரி நல்ல வளையோடு கூட நல்ல வளைகள் நல்ல மேகலைகள் எல்லாத்தையும் தரிச்சுண்டு நேர குழந்தைய பார்க்க வராலாம் தா ஆசிஷ பிரயுஞ்சானாக சிரம்பா கீதி பாலகே ஹரித்ராச்சூர்ண தைலாத்தி சிஞ்சந்தோ ஜனமுஜூ அவாத்தியந்த விசித்திராணி வாதித்ராணி மகோத்சவே கிருஷ்ணே விஸ்வேஸ்வரே நந்தே நந்தஸ்ய விரஜமாகதே ஆசிஷா குழந்தைய பார்த்த உடனே அவளுக்கு சந்தோஷம் ஆசிஷா உடனே ஆசீர்வாதம் பண்றாளா என்னன்னா சிரம்பாசி ரொம்ப நாள் ஜீச்சிருப்பான்னு சொன்னா ரொம்ப நாள் எங்களை நீ காப்பாத்தணுங்கிற எங்க ராஜாவா ரொம்ப நாள் இருக்கணும் நீ ரொம்ப நாள் இருக்கணும் எங்க ராஜாவாச்சே நீ எங்க ராஜாவா எங்களை காப்பாத்தணும் பாணி நீ ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னு ஹரித்ரா சொன்னம் மஞ்சப்பொடி என்னை சொன்னம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அலராயிற்றேன்னு சொல்ற மாதிரியாக என்னையையும் இந்த மஞ்சப்பொடி முதலானதையும் இதெல்லாம் எதிரெதிர் தூவின் இருக்கா வெளியில யசோதாவினுடைய கிரகத்தினுடைய வெளியில நிறைய வாத்தியங்கள் பஞ்சவாத்தியங்கள் உட்பட என்னென்ன வாத்தியங்கள் உண்டோ எல்லாத்தையும் பல்பறை பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு இல்லையா அந்த மாதிரியாக அங்க பாடுவார்கள் ஆடுவார்கள் பலவிதமான பறைகள்லாம் கொட்டி கொண்டிருக்கிறார்கள் ஒரே கூத்தும் குமாலுமாக இருக்கு கோபா பரம்பரம் கிருஷ்டாக ததி கீர கிருதாம்புபிகே ஆசிஞ்சந்தோ விலிம்பந்தோ நவநீதைஷ விக்ஷிபுகு நந்தோ மகாமனாஸ்தேப்யோ வாசோலங்கார போதனம் சூதமாகதவன் திவ்யோ ஏன்யே வித்யோபஜீவினா தைஸ்தை காமைரதீனாத்மாய தோசிதமபூதயத் விஷ்ணோர் ஆராதனார்த்தாய ஸ்வபுத்திரஸ்ய உதயாய ச கோபி எல்லாம் பரஸ்பரம் எண்ணெய் மாத்திரம் இல்ல நெய் பால் தயிர் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் ஒருத்த மேல ஒருத்தர் தூவின் இருக்கா அப்போ அந்த ஊர்ல கிடைக்கிறது அந்த சந்தோஷம் உரியை முற்றத்து உருட்டி நின்றாடுவான் நறு நெய் பால் தயிர் நன்றாக தூவுவார் அப்பயே உரிய உருட்ட ஆரம்பிச்சுட்டான் உரியை முற்றத்தில் உருட்டுறான் உரிய தட்டுறான் மேல உரியில தயிர் இருக்கு இல்லையா இவ சந்தோஷத்துல என்ன பண்றான் கீழேந்தே ஒரு கும்பெடுத்து அது உரிய தட்டி அந்த தயிர் முழுக்க இவா உடம்புல வர அப்படியே ஆடின் இருக்கான் இதனாலதான் அந்த உரியடி உற்சவங்கிறது ஆரம்பம் கண்ணனுக்கு முன்னாடி இவா பண்ண ஆரம்பிச்சுட்டான் இதை பார்த்துதான் கண்ணனை கத்துண்டான் போல இருக்கு ஓ இந்த ஊர்ல இப்படி பண்ணாதான் பிடிக்கும் போல இருக்கு அப்படின்னு இப்படி பண்ணா இவா சம்மதிப்பாள் போல இருக்கு அப்படின்னு இதை பார்த்து கத்துன்றிருக்கான உரியை முற்றத்து உருட்டி நின்று ஆடுவார் நறு நெய் பால் தயிர் நன்றாக தூவார் மேல பால் தயிர் எல்லாம் ஒருத்தக்கு ஒருத்த மேல மேல வாரி அதிர்ச்சின்னு இருக்கா எல்லாமே ஆனந்தம்னு வந்தாச்சுன்னா என்ன பண்றோங்கிறதே தெரியுது அறிவை இந்தனர் ஆய்ப்பாடி ஆயனே எல்லாம் அறிவு இல்ல சந்தோஷத்துல என்ன பண்றோம் தெரியாமல் எல்லாம் பண்றதுன்னு இல்லையோ அப்படி எல்லாத்தையும் பண்ண நந்தனானவர் அவர் தர்மகாரியம் பண்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய தானங்கள் எல்லாம் பண்ணார் விஷ்ணோர் ஆராதனார்த்தாய எதுக்காக தானம் அப்படின்னா பகவத் பிரீத்தி அர்த்தம்ங்கிறார் தானம் பண்ணா கிருஷ்ணனுக்கு பிரீத்தி அதுதானே எப்ப தானம் பண்ணச்சியோ தானம் வாங்கச்சியோ பண்ணுவார் வாங்குவோர் ரெண்டு பேருமே கிருஷ்ணனை ஸ்மரிக்கணும் அச்சுத பிரியதாம் அப்படின்னு சொல்லணும் தானந்ததர் ஏருக்தம் கேசவ பிரியதாம் இது சாஸ்திரம் கேசவப்பிரியதாம் அப்படின்னு சொன்னா அந்த தானத்துல இருக்க தோஷங்கள் எல்லாம் போயிடும் ரெண்டு பேரும் சொல்லணும் அந்த மாதிரி நந்தகோபன் இது விஷ்ணு ஆராதனத்துக்காக அப்படின்னா உடனே கண்ணன் சிரிச்சுக்கிறான் ஸ்வபுத்திரஸ்ய உதயாயச்ச புத்திரோதய காலத்துல பகவத் ஆராதனத்துக்காக இப்படி தானம் பண்றார் ரோஹிணீச்ச மகாபாகா நந்தகோபாபிநந்திதா விசரத் திவ்யவாசஸ்ர கண்டாபரணபூஷிதா ததா ஆரப்யநந்தஸ்ய விரஜ சர்வசம சித்திமான ஹரேர் நிவாசாத்மகுணேரமா கிரீடாம் அபூத் நிருப ரோஹிணி அப்படின்னு அவரும் அங்க இருக்கார் இல்லையா பலராமனுடைய அம்மா அவரும் நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டு சந்தோஷமா இருந்த பலராமன் பிறந்து ஒரு வருஷத்துக்கு ஆறுது அதுக்கப்புறம் அன்னிலிருந்து ஆரம்பிச்சு அந்த நந்தனுடைய கோகுலத்துல சர்வ சமிருத்தி வந்தது பகவான் அவதாரம் பண்ணப்புறம் லக்ஷ்மி தேவியும் அவதாரம் பண்ணிட்டாங்கிறார் என்ன லக்ஷ்மி தேவி அவதாரம் பண்ணாதான் இந்த சமிருத்தி வரும் கோபான் கோகுலரட்சாயாம் நிரூபிய மதுராம் கதா நந்த கம்சஸ்ய வார்ஷிக்கம் கரம் தாதும் குருத்வா வசுதேவ உபசிரித்திய பிராதரம் நந்தமாகதம் ஞாத்வா தத்தகரம் ராஜ்யேயோ ததவுமோச்சனம் தன் திருஷ்டா சகசோத்தாய தேக பிராணம் விவாகதம்
प्रीत प्रीतमंदोर्भ्याम सस्वदे प्रेम विह्वल पूजित सुखमासीन पृष्ट्वा नामयमादृत प्रसक्तिधि स्वात्मदेवोर्दमाह विधांपते दिष्ट्याह्नादः प्रयवस इदानीम् अप्रदर्श्यते प्रजाशाजानुवृत्तस्य प्रजा यत्समुपद्यत दिष्ट्या संसारचक्रेऽस्मिन् वर्तमानः पुनर्भवः उपलब्धो भवानद्य दुर्लभं प्रियदर्शनम् नैकत्र प्रियसंवादा सुहृदां चित्रकर्मणां ओघेन व्यूह्यमानानां प्रवाहनां स्रोतसो यथा कच्चित्पसव्यं निरुजं भूर्यम्ब तृणवीरुधं बृहद्वनं तदधुना यत्र सेतुं सुहृद्वृतः भ्रातर मम सुतः कश्चिन्मात्रा सह भवद्वृजे सातं भवन्तं मन्वानो भवद्भ्यामुपलालितः पुंसस्त्रिवर्गो विहितस्य हृदो ह्यनुभावितः अदेषु कृष्यमानेषु त्रिवर्गोऽर्थाय कल्पते। இப்போ அந்த சமயத்துல நந்தகோபன் வந்து மதுரைக்கு வர வேண்டியதா இருந்தது. கம்சனுக்கு அப்படியே வருஷா வருஷம் வரி கட்டணும், கரம் கட்டணும், வரி கட்டுறதுக்காக இங்க வரணும், இந்த குழந்தை பிறந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காக. இப்ப வரி கட்ட வரலன்னா உடனே கம்சன் கோபி சொல்லுவான், அவனுக்கு அந்தந்த காலத்தை கரெக்டா அவ வாழ்க்கை கொடுக்க கொடுத்துடணும். அதனால நந்தன் என்ன பண்ணார், நீங்கெல்லாம் குழந்தைகளை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நேர போய் கம்சனுக்கு அந்த வருஷா வருஷம் கட்ட வேண்டிய வரியை கட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வரணும் அப்படின்னும் போது அங்க வசுதேவர் கேள்விப்பட்ட நந்தன் வந்திருக்கார் அப்படிங்கிறத வசுதேவர் அங்கதானே இருக்கார். வசுதேவர் வசுதேவர் சிறைச்சாலையில இருந்து ரிலீஸ் பண்ணிட்டான் கம்சன். உடனே அந்த வசுதேவர் இந்த நந்தன் வந்திருக்கார் அப்படிங்கறத கேள்விப்பட்டு வசுதேவரே நந்தகோபுரனை பார்க்கணுங்கிறதுக்காக வேகமா ஓடி வந்து நந்தனை பார்த்து நந்தனுடைய கையை பிடிச்சுட்டார். நந்தகோபன் கையை பிடிச்சுட்டு வசுதேவர், நந்தகோபரே ரொம்ப 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 சந்தோஷம் எனக்கு அப்படின்னு விட்டார். இப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிறேன், உமக்கு குழந்தை பிறந்திருக்காமே நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்த உமக்கு இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கேன்னா எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா, நான் அதே நினைச்சுட்டே இருந்தேன், எப்ப நந்தகோபனை பார்க்க போறோமோ நந்தகோபனுக்கு குழந்தை பிறந்திருக்கே நினைச்சுட்டேன், திஷ்டியா என்னுடைய பாக்கியம் நீரே இங்க வந்துட்டீரே அப்படின்னு கையை பிடிச்சு ஆனந்தத்தினாலே அப்படி கண்ண ஜலம் விட்டேன். நந்தகோபனை அணைச்சிருந்த கையை பிடிச்சின்னு கை குலுக்கினார். இப்படி எல்லாம் தன்னுடைய ஆனந்தத்தை காமிக்கிறார் வசுதேவர். நந்த உவாச்சா அகோ தே தேவகி புத்திரா கம்சேன பகமோகதாக ஏகா வசிஷ்டாவரதா கன்யாசாபி திவங்கதா நூனம் ஹிதிருஷ்ட நிஷ்டோயம் அதிர்ஷ்ட பரமோஜனா அதிர்ஷ்டமாத்மனஸ்தத்வம் யோ வேதன சமுஹ்யதி. வசுதேவ் உவாச்சா, அப்ப நந்தகோபர் சொன்னார், வசுதேவரே உம்மை மாதிரி ஒரு மனுஷர் லோகத்திலே யாரும் இருக்க மாட்டா, ஏன்னா உமக்கு ஆறு குழந்தைகள் போச்சு, ஏழாவது குழந்தை எங்க போச்சுன்னு தெரியல, எட்டாவது குழந்தை ஆகாசத்துல போச்சு, அப்படி இருந்தும் உம்ம கஷ்டத்தை மறைச்சு வச்சிருந்து என்னுடைய சுகத்தை பெருசா நினைச்சு என் கூட பேசுறீர் இல்லையா, இது யார் பேசுவா, அவன் பேசினா தன்னுடைய கஷ்டத்தை தான் முதல்ல சொல்றான், ஆனா உம்ம கஷ்டங்கள்லாம் எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டேன், நான் எனக்கு குழந்தை பிறந்திருக்குங்கிறத பெரிய விஷயமா நினைச்சு அதுல இவ்வளவு சந்தோஷப்பட்டு உண்மையிலேயே கண்ணில் ஜலம் விட்டு ஆனந்த கண்ணீர் வெடிச்சு என்ன கொண்டாடுறீரே, உமக்கு சமமானவன் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு நந்தகோபன் சொல்ற. உண்மையில அப்படிதான், வசுதேவருக்கு இதெல்லாம் பெரிய கஷ்டமா தெரியல, ஜனங்கள் எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும், அதுவும் நந்தன் சௌக்கியமா இருக்கணும், நந்தனை நம்பிதானே ரோஹிணி எல்லாம் அங்க இருக்கா, அதையும் சூச்சகமா சொல்ற இவர். வசுதேவ உவாச்ச கரௌ வை வார்ஷிகோ தத்தோ ராஜ்யே திருஷ்டா வயஞ்சவஹ ஏகஸ்தேயம் புகுதிதம் சந்திப்பா தாஸ்ச கோகுலே ஸ்ரீசுக உவாச இதி நந்தாதியோ கோபா புரோக்தாஸ்தே சௌரிநாயிஹு அனோபிரண்டத்யுக்தைஹி தமனுஜ்ஞாப்ய கோகுலம் இதி ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பானமஹம்ஸ்யாம் சம்ஹிதாயாம் தசமஸ்கந்தே பூர்வார்த்தே பஞ்சமோத்யாயா. அப்போ வசுதேவர் சொன்னார், அதெல்லாம் இருக்கட்டும் நந்தரே, கர க வரி கட்டியாச்சா அப்படின்னார், கட்டியாச்சுன்னார், அப்படின்னா சீக்கிரம் கிளம்பி போயிடும், ஒரே ஆபத்து இருக்கு, குழந்தைகளுக்கு ஆபத்து, காலம் கெட்டு போச்சு, ராஜ்யம் கெட்டு போச்சு, எந்த ராஜ்யத்துல குழந்தைகளுக்கு ஆபத்து வந்துருந்தோ அப்புறம் அது என்ன ராஜ்யம், குழந்தைகள் சேவமா இருக்க வேண்டாமா, குழந்தைகளை பார்த்து கொள்றாள், குழந்தைகளை கோபிச்சுக்கிறா அப்படின்னு இருந்தா இது ஒரு ராஜ்யம், நந்தகோபுரே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, சீக்கிரம் கிளம்பி போயிடும், இந்த இடத்துல இருக்க வேண்டாம், ஏன்னா கோகுலத்துல என்ன ஆபத்து வரப்போறதோ குழந்தைகள்லாம் பத்திரமா பாத்துக்கணும், நான் பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறேன்,
நீங்க கட்டாய சீக்கிரம் கிளம்பிடும் அவன் பேசின்னு இருக்க வேண்டாம். நம்ம பேசினா சந்தோஷத்துல நிறைய பேசுவோம். வேண்டாம் இப்ப வேண்டாம், இப்ப சமயம் இல்ல, காலம் கெட்டு கிடக்குறது, சீக்கிரம் கிளம்பி போயிடுமோன்னு சொல்லிட்ட. உடனே நந்தனும் அங்கிருந்து கிளம்பினார். ஸ்ரீ சுகவாச நந்த பதிவச்சௌதேர்ன மிருஷேது விசிந்தையன்னு ஹரிஞ்சகாம சரணம் உட்பா தாகம சங்கிதா. நந்தன் வந்து வழியில திரும்பி வந்துட்டு இருக்க, வண்டி எல்லாம் போட்டுதான் வராவா, நிறைய பேர் வரா. அப்ப வழியில வசுதேவர் சொன்னதை சிந்திக்கிறார். இந்த எத்தனையோ ஆபத்துகள்லாம் வரும், காலம் கெட்டு கிடக்கிறது, குழந்தைகளுக்கு கூட ஆபத்து வர ராஜ்யம்னா சொல்லிருக்காரு இல்லையா. நந்தன் அதை நினைச்சு, வசுதேவர் சொன்னதை நினைச்சு கொஞ்சம் கலக்கப்படுற. ஏன்னு கேட்டா வசுதேவர் அடாவடியா வீணாலாம் எதுவும் சொல்ல மாட்டார், ரொம்ப அளந்துதான் பேசுவார், உண்மையை தவிர வேற சொல்ல மாட்டார். ஏதோ பேசினா வம்படிக்கிறதுக்காக சில பேர் ஒண்ணுக்கு நாலா சொல்லுவார், நாளுக்கு எட்டா சொல்லுவார், அப்படிலாம் கிடையாது வசுதேவருக்கு. நந்தப்பதி வச சௌரேர் நம்ருஷே திவி சிந்தையன்னு இந்த வசுதேவர் சொன்னா தப்பா சொல்ல மாட்டார், அதிகப்படியா சொல்ல மாட்டார், உண்மையான அக்கறையோடு கூட சொல்லக்கூடியவர். அதனால என்ன பண்ணலாம் கேட்டா, ஹரிம் ஜகாம சரணம், அந்த இடத்துல இருந்தே பகவானை ஹரியை சரணம் அடைந்தார். எம்பெருமானே நீர்தான் குழந்தையை காப்பாற்றணும், ஏன்னா நீர்தானே ரக்ஷகன் அப்படின்னு இங்கே இருந்தே பகவான் ஹரிய பிரார்த்திச்சார். இங்க பகவான ஹரிய அவர் பிரார்த்திக்கும் போதுதான் அந்த இடத்துல பூத்தனா வந்திருக்கா. அங்க அந்த இப்படி பிரார்த்திக்கிறார் இல்லையா, அப்ப அந்த இடத்துல பூத்தனா அங்க வந்திருக்கா. வம்ச பிரணிஹிதா கோரா பூத்தனா பாலகாதினி சிசும்ச்சரதாரணி கிரந்தி புரக்ராம பிரஜாதிஷு நயத்திர சிரவணாதீனி ரக்ஷோ ஜானி சுகர்மசு குர்வந்தி சாத்வதாம் பர்த்துர் யாத்துதான் யச்ச தத்ரிஹி சாகேச்சரி ஏகதோபேத்ய பூதனானந்த கோகுலம் யோஷித்வா மாயாத்மானம் பிராவிஷத் காமச்சாரிணி. கம்சன் நினைச்சிருக்கான் பூஷணா பூதனாங்கிறவளுக்கு என்ன வேலைன்னு கேட்டா, இந்த குழந்தைகள்லாம் பிடிச்சு கொள்ளுவான் அப்படிப்பட்ட ஒரு ராட்சசி. கம்சன் அவளை பிடிச்சான், இப்ப அவனுக்கு அவனை கொல்ற குழந்தை எங்கேயோ வளர்ந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டோம் இல்லையோ. அப்போ அதனால இந்த துஷ்ட குழந்தைகளோ யாராவது சந்தேகம் வரக்கூடிய குழந்தை எங்க இருந்தாலும் நீ போய் அந்த குழந்தையெல்லாம் ஒழிச்சுடுன்னு பூத்தனாட்ட சொல்லிருக்கான். அதனால பூத்தனா பாலகாத்தினி சிசுகாத்தினே பெயர் அவளுக்கு, குழந்தையை கொல்லக்கூடியவள். அப்படியே அப்படியேதான் அந்த பெயரே அவளுக்கு, அதான் பெயர். உடனே அவ வந்து அங்கங்க போய் எந்த குழந்தை எப்படி இருக்குன்னு பார்த்து எது ஆனாலும் விஷம் கொடுத்து கொண்டனும் அப்படின்னு நினைச்சு அப்படி போயின்னு இருக்கிறோம். ஆகாசத்தும் நேரம் இந்த கோகுலத்துக்கு வந்தா இங்க நிறைய ஜனங்கள் இருக்கிறபடினாலே இவ்வளவு ஒரு ஆயுர் குல பெண் மாதிரி வேஷம் போட்டுண்டா. தாம் கேசபந்த விதிசக்த மல்லிகாம் பிருகன்னிதம் பஸ்தன கிருஷ்ண மத்தியமாம் சுவாசசம் கம்பித கர்ணபூஷண திஷோல்ல சத்குண்டல மண்டிதானாம் வல்குஸ்மிதா பாங்க விசர்க வீக்ஷிதேர் மனோகரந்தீம் வனிதாம் விரஜௌகசாம் அமம் சதாம் போஜ கரேண ரூபிணீம் கோபியஸ்ரீயம் திருஷ்டு விவாகதாம் பதிம் பாலகிரகஸ்தத்ர விசின்வதி சிசூன் எதிர்ச்சையா நந்த கிரகே சதந்தகம் பாலம் பிரதி சன்ன நிஜோரு தேஜசம் ததர்ஷ தல்பேக்னிமிவாஹிதாம் பசி விபுஜ்யதாம் பாலக மாரிகா கிரகம் சராச்சராத்மா ச நிமீலிதே க்ஷணஃ அனந்தமானோபயதங்கமந்தகம் யதோரகம் சுத்தம புத்தி ரஜ்ஜுதீஹி. நிறைய அலங்காரங்கள்லாம் போட்டுண்டு இவர்களோட நடுவுல அந்த கியூல விழும் புகுந்துட்டான். கோபிகள்லாம் நிறைய பேர் வந்துட்டு இருக்கா இல்லையா கண்ணனை பாக்குறதுக்கு, அவள்லாம் நிறைய அலங்காரம் பண்ணிட்டு வரா. இவளும் நிறைய மல்லிகைப்பூவை எடுத்துட்டு தலைய முடிஞ்சு அந்த மல்லிகைப்பூவை தலையில வச்சுட்டு நிறைய நல்ல வஸ்திரங்கள் நிறைய ஆபரணங்கள் எல்லாத்தையும் போட்டு பிரமாதம் வந்துட்டு இருக்கா. யாரோ புதுசா வந்திருக்காளே யாருன்னு அவளுக்கே தெரியல. அவளை கேட்கற யாரோ ஒட்டி புதுசா வந்துட்டு இருக்காளே யாருன்னு தெரியல. நம்பூர்காரி இல்லையே பின்ன யாரா இருப்பான்னு அவளுக்கே சந்தேகம். ஒருவேளை மதுரையில இருந்து வந்திருக்காளோ, அப்படியா இருக்குமோ. பட் தர்ஷன் பார்த்தா மதுரக்காரி மாதிரி இருக்கு, நம்ம ஊருக்காரி மாதிரி இல்ல. இருந்தா கூட விசேஷமா இருக்கு அப்படின்னா எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அப்படி இந்த குழந்தை எங்க இருக்குன்னு அதை பார்த்துன்னு வரவதானே இப்போ நேரம் அந்த குழந்தை இருக்கிற இடத்துக்கிட்ட வந்தானா, அப்ப சராச்சராத்மா ச நிமிலிதே க்ஷணஹ பட்டுன்னு கண்ணை முடிந்தான். அவள் இவ வரட்டும், கண்ணை முடிந்தாதான் இவ எடுத்துவா. கண்ணை திறந்துட்டு இருந்தா வச்சுக்கோங்க, இவ எடுத்துக்க மாட்டான். அதனால கண்ணை மூடினான் உடனே குழந்தை தூங்குறதுன்னு சொல்லிட்டு யசோதா அனண்ட போயிட்டான். குழந்தை தூங்கிட்டு இருக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத பாருங்கோ அப்படின்னு விட்டான். அப்படியே எல்லாரும் பார்க்கச்சு அந்த தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய பட்டுன்னு எடுத்து மடியில வச்சு விட்டான். இந்த பூத்தான் எப்படி ஆனால்
சர்ப்பத்தை எடுத்து மடியில் போட்டுக்கிறான்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி சர்ப்பத்தை போய் கயறுன்னு நினைச்சிட்டு பட்டுனா அதை எடுத்து மடியில் போட்டு நான் பூத்து கொடுக்குறேன்னு ஆரம்பிச்சு எப்படி இருக்கும்? அந்த மாதிரியாக இவன் அந்த குழந்தை எடுத்து மடியில போட்டுண்டா தெரியாதபடினால தாம் தீக்ஷசித்தாம் அதிவாம சேஷ்டி தாம் தீக்ஷாந்தரா கோஷ பரிச்சதா சிவத் பரஸ்திரியம் தற்பயாச்ச தரிசித்தே நிரீட்சமானே ஜனனி சிதிஷ்டதாம் தஸ்மின் ஸ்தனம் துர்ஜர வீரிய முல்பணம் கோராங்கமாதாய சிசுர் ததாவத காடம் கராபியாம் பகவான் பிரபீட்யதே பிராணை சமம் ரோஷ சமன்விதோபிபத் சாமுஞ்சமுஞ்சாலமிதி பிரபாஷிணி நிஷ்பீட்யமானாகில ஜீவ மர்மணி விவருத்திய நேத்ரே சரணே புஜௌ முகு பிரசுன்னகாத்ராக்ஷிபதீருரோத தஸ்யாஸ்வனேனாதிக வீரரம் ஹசாசாத்ரின் மகீத்யோச்ச சசால சக்ரஹ தசாதிசச்ச பிரதினே திரே ஜனாஹா பேதுஹு க்ஷிதோ வஜ்ர நிபாத சங்கைய நிதாசரீத்தம் வியசிதஸ்தனா வியசுர் வியாதாய கேசாம் சரணோ புஜாமபி பிரசாரிய கோஷ்டே நிஜ ரூபமாஸ்திதா வஜ்ராஹதோ விருத்ரைவா பதந்திருப. அந்த குழந்தைய சட்டின மடியில் எடுத்து வச்சிருந்தவள் உடனே அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சா அந்த பால்ல விஷம் தடவி இருக்கிறபடினால் பால் கொடுக்கிறேன்னு ஆரம்பிச்ச உடனே பகவான் கண்ணனானவன் கட்டின ரெண்டு கையாலையும் அவளை கெட்டியா பிடிச்சிருந்து அந்த பால் ஒரே உறிஞ்சி வேகமா உறிஞ்சிடும். அவன் நினைச்சு பார்க்க முடியாது அதிவேகமாக அந்த பால் மாத்திரமில்ல அவளுடைய உயிரையும் சேர்ந்து மொத்தமா உறிஞ்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பால் மாத்திரமில்ல விஷம் மாத்திரமில்ல அவளுடைய உயிரும் சேர்ந்து மொத்தமா அப்படி உரிய ஆரம்பிக்க ஆபத்தை புரிஞ்சுட்டு சா முஞ்ச முஞ்சான்னு விடு என்ன விடு அப்படிங்கிற. ஆனா கண்ணன் விடல, அவதான எடுத்து மடியில போட்டுண்டா. இப்போ விடு விடு அப்படின்னு கண்ணன் விடாம இருக்கவே அவ உயிரெல்லாம் அப்படியே துடிக்க கண்ணெல்லாம் அப்படியே மொத்தமும் பிதுங்க அப்படியே கை காலெல்லாம் இட்டு பொத்துன்னு கீழே விழுந்தாள். அங்க பெரிய மலை விழுந்தா மாதிரியாக அந்த இடத்துல விழுந்த அது மேல கண்ணன் வந்து அவ மேல விளையாடிட்டு இருக்கான், மலை மேல விளையாடுற மாதிரி அவ மேல மார்பில விளையாடிட்டு இருக்கான். பதமானோபி தத்தேகா திரிகவ்யூத்யந்தரத்ருமானு சூர்ணயாமா சராஜேந்திர மகதாசி ததற்புதம் ஈதா மாத்ரோகிருதம் ஸ்திராஸ்யம் கிரிகந்தரநாசிகம் கண்டசைலஸ்தனம் ரௌத்ரம் பிரகீர்ணாருணமூர்த்தஜம் அந்தகூபகபீராட்சம் புலிதாரோகபீஷணம் பத்தசேது புஜோர்வங்கிரி சூன்யதோய ஹ்ருதோதரம் சந்தத்ர சுஸ்வதீட்சிய கோபா கோப்பியஃ கலேவரம் பூர்வம் துதன்யஸ்வனித பின்னஹ்ருத் கர்ணமஸ்தகாஹ. அக்கீழே விழும்போது அவளுடைய ஒரிஜினல் ரூபமான அசுர வேஷத்துல விழுந்துட்டு அப்படின்னால ராட்சச வேஷம் அசுர வேஷத்துல விழுந்த அப்படின்னால பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக ஒரு பிசாச்சா இருக்காளாமோ, தலைமுடியெல்லாம் விரிஞ்சிருக்கு, கை காலெல்லாம் பிரம்மாண்டமா இருக்கு. இல்லை அவளுடைய கண்ணு பார்த்தா அது பார்த்தா அது ஒரு மாதிரி பெரிய, மூக்கு பார்த்தா அது ஒரு குகை மாதிரி இருக்கு, கண்ணு பார்த்தா அது ஒரு கிணறு மாதிரி இருக்கு, இப்படி எல்லாம் கோரமான ஒரு ரூபத்தோடு கூட கீழே விழுந்து இவர்கள்லாம் பயந்து போறாள். கீழே விழுந்த இடத்துல எல்லாரும் ஓடி போறாளாம், ஏன்னா குழந்தை இருக்கும் இல்லையா அங்க, அதனால அங்க இருக்கிற கோபிகள் முதல்ல பேரும் ஓடி போற. குழந்தைக்கு என்ன ஆச்சோன்னு பார்த்தா மேல அவளுடைய மார்பு மேல விளையாடிந்துருக்காங்க. பாலஞ்ச தஸ்யா உரசி கிரீடந்தம் அகுதோபயம் கோபியஸ்தூர்ணம் சமபேத்திய ஜகிருகுர் ஜாத சம்பிரமா யசோதா ரோகிணிபியாந்தா சமம் பாலச சர்வதா ரக்ஷாம் விதிரே சமயக்கு கோபுச்ச பிரமணாதிபிஹி. பாலன் அது மேல குழந்தை விளையாடிட்டு பார்த்தோன்னே எல்லா பயமும் மறந்து போய் கிடுகிடும் போய் அந்த குழந்தைய எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு வேகமா போய் குழந்தையை பட்டுன்னு எடுத்து அந்த குழந்தைய கையில வச்சுன்னு அதுக்கு ரக்ஷை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாலாம். இப்படி ஒரு பிசாசு வந்து தூக்கிட்டு போயிடுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்போட அந்த குழந்தைக்கு ரக்ஷை பண்ணணுங்கிறதுக்காக கோமூத்திரத்தினாலே அந்த குழந்தைய குளிப்பாட்டி அப்புறம் பசுமாட்டு இந்த தூள் இருக்கு இல்லையா அதெல்லாம் ரொம்ப பாதுகாப்பு மந்திரத்தை சொல்லி கோமூத்திரேன ஸ்நாபயித்வா புனர்கோரஜசாத்பகம் ரக்ஷாம் சக்ருச்சசகிருதா த்வாதசாங்கேஷு நாமபிஹி கோப்யர் சம்ஸ்பிருஷ்ட சலிலா அங்கேஷு கரையோ பிருதக் யஸ்யாத்மன்யத பாலஸ்ய பீஜன்யா சமகுருவத. உடனே அந்த அந்த குழந்தைக்கு ரக்ஷா பண்ணணுங்கிறதுக்காக மந்திரங்கள்லாம் சொல்லி ரக்ஷா பண்ணணுங்கிறதுக்காக இவர்கள் அதுக்குள்ள கிடுகிடும் போய் தீர்த்தம் ஆடி சுத்தம் ஆகட்ட அந்த குழந்தைக்கு மந்திரங்களை எல்லாம் சொல்றாளாம். அதுக்கு ரக்ஷைக்காக 12 திருநாமத்தை எழுதணும். திருநாமம் எடுவதுதானே ரக்ஷகம். திருநாமம் அப்படின்னா கேசவாதி நாமங்களை சொல்லி திருமணம் இட்டுக்கணும். அந்த மாதிரி துவாதசாங்கேஷு நாம பிஹி அப்படின்னு அந்த பொடி இருக்கு இல்லையா
குடியினாலேயே பன்னெண்டு நாமத்தை சொல்லி அந்த உடம்புல பன்னெண்டு இடத்துல ஒரு ரக்ஷை ஒண்ணு பண்றாளாம். அதனாலதான் திருமண் காப்பு அப்படின்ற காப்புனா ரக்ஷைன்னு அர்த்தம். திருமண்கிறது நமக்கெல்லாம் ஒரு காப்பு, ஒரு ரக்ஷை. இது அந்த கிருஷ்ணனுக்கே முதல்ல அதை இட்டவர்கள் இவர்கள் தான். கையில குழந்தையை வச்சுட்டு இந்த மாதிரி பீஜன்யாச மந்திரங்கள்லாம் என்னென்னமோ சொல்லி இந்த குழந்தைக்கு பாதுகாப்பு பண்றான். அவ்வியாதஜோங்கிமணிமாம் ஸ்தவஜான்வதோனு யஜ்ஞோச்சித கடிதடம் ஜடரம் ஹயாஸ்ய ஹிருத்கேசவஸ்துர ஈச இனஸ்து கண்டம் விஷ்ணுத்புஜம் முகமுரு கிருமீஸ்வரக்கம் சக்ரியகிரத சகதோ ஹரிரஸ்து பச்சாத்வத்பார்ஸ்வயோர்தனுரசி மதுஹாஜனஸ்ச கோனேஷு சங்க உருகாய உபர்யுபேந்திர தார்ஷ்யா க்ஷிதோ ஹலதர புருத சமந்தாதே இந்திரியாணி ஹிருஷிகேசஹ प्राणान्नारायणोऽवतु श्वेतद्वीपपतिश्चित्तं मनोयोगेश्वरोऽवतु पृष्ठिगर्भस्तुते बुद्धिम् आत्मानं भगवान् परः क्रीडन्तं पातु गोविन्दः शयानं पातु माधवः व्रजन्तमव्याद्वैकुण्ठः आसीनं त्वां श्रियः पतिः भगवान् नामावसुल्लि अन्त भगवाने उन्न रक्षिकत्वम् अप्डिने नामते काट्लो रक्षणम् एदुवुम् किडैयादु अदनाल क्रीडन्तं पातु गोविन्दः விளையாடும் போது கோவிந்தன் ரட்சிப்பான், நீ தூங்கும் போது மாதவன் ரட்சிப்பான், நீ போகும்போது நடக்கும்போது வைகுண்டன் ரட்சிப்பான், உட்காரும் போது சிவபதி ரட்சிப்பான். புஜ்ஞானம் யஜ்ஞபுப்பாதோ சர்வக்கிரக பயங்கரஹாம் எல்லா இடத்துலையும் பகவானே ரட்சிப்பான். பகவான் பேர்னு சொல்லி பகவானுக்கே ரட்சண பண்ண ஆரம்பிச்சு. தாக்கிஞ்சோ யாத்து தானியச்ச கூஷ்மாண்டாயர் பகப்பிரகாஹ கிரகாஹ பூதப்பிரேத பிசாசாச்ச யக்ஷ ரக்ஷோ விநாயகாஹ ஓட்டரா ரேவதி என்னென்ன துர்தேவதைகள் இருக்கோ எல்லாம் உன விட்டு போகணும். தாக்கினி யாத்துதா நீ கூஷ்மாண்டம் பூதம் பிரேதம் பிசாச்சம் எல்லாம் பகவானுடைய நாமத்தை கேட்ட மாத்திரத்துல எல்லாம் உன்னை விட்டு போயிடும், கவலைப்படாதேன்னு குழந்தை உடம்ப சுத்தி சுத்தி பண்றாவெல்லாம். கோட்டரா ரேவதி ஜேஷ்டா பூதனா மாத்திருக்காதயா உன்மாதாயே ஹபஸ்மாதாக தேக பிராணேந்திரிய துருகா ஸ்வப்னதிருஷ்டா மகோத்பாதா விருத்தபால கிரகாச்சியே சர்வே நஷ்யந்து தே விஷ்ணோர் நாம கிரகண தீரவா. விஷ்ணுனுடைய நாம கிரகணம் பண்றோமே மொத்தம் பயந்து போயிடும்பா. சர்வே நஷ்யந்து நீ என்னென்ன பிசாச்சு கருப்பு என்னென்ன இருக்கோ காற்று கருப்பு என்னென்ன இருக்கோ எதுவும் வண்டாது, குழந்தைக்கு ரக்ஷ வரட்டும் பெருமானேன்னு பகவான் நாமாவ சொல்லி ரக்ஷ பண்ணி வச்சாள். ஸ்ரீ சுகோவாச்ச இது பிரணயபத்மாவிர் கோபீபி கிருத ரக்ஷணம் பாயித்வா ஸ்தனம் மாதா சன்யமே சையதாத்மஜம். ரொம்ப பிரணயத்தோட இவா பண்ற ரக்ஷை யாருக்கு வேடிக்கை இருக்குன்னா கண்ணனுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஒரு குழந்தைக்கு இத்தனை ரக்ஷ இத்தனை ரக்ஷையும் பண்றவன் அவன், அவனுக்கே ரக்ஷ பண்ணிட்டு இருக்கான். இவர்கள் எல்லாம் பிரணய பத்தாபிகி எத்தனை பிரணயம் இருந்தால் அந்த ராத்திரி வேளையில தூக்கத்தை விட்டுட்டு எல்லாரும் குளிச்சிட்டு வந்து குழந்தைக்கு இத்தனை ரக்ஷ பண்ணிட்டு இருப்பான். இதான் நிர்ஹேதுக பிரணயம் அப்படின்னு கண்ணனே பாக்குறான். நிர்ஹேதுக கிருபா மாதிரி நிர்ஹேதுக பிரணயம் இருக்க இவாளுக்குன்னா அதனாலதான் கடைசி வரைக்கும் இவாளை கைவிடாமல் கைவிடாமல் இவாளோட கூடவே இருக்கான். அப்ப இது பிரணயபத்தாதிகின்னு அப்படி அவாளா ரக்ஷணம் பண்ணி முடிச்ச உடனே யசோதை கிட்ட கொடுக்குறான். யசோதை அந்த குழந்தைய நான் தூங்க பண்ணணுங்கிறதுக்காக பால் கொடுத்து தூங்க பண்ணணும்னு ஆரம்பிக்கிறான். தாவன் நந்தாதையோ கோபா மதுராயா விரதம் கதாக விலோக்கிய பூத்தனா தேகம் பபூரதி விஸ்மிதாக நூனம் பதர்ஷி சஞ்சாத்தோ யோகேஷோ வாசமாசச சயேவ திருஷ்டோ ஹ்யுத்பாத்தோ யதா ஹானக துந்துபிஹி. நந்தர்கள் மதுரைக்கு போன நந்தகோபன் முதலானவர்கள்லாம் திரும்பி வரும்போது வழியில பார்த்தானா பெருசா பூத்தனா உடம்பு எரிஞ்சிட்டு இருக்கான். பூத்தனா உடம்பு இருக்கு, அந்த பிசாசத்தை பார்த்த உடனே பயந்துட்டாவா இல்ல இவ்வளவு பெருசா இருக்கு அப்படி. அதுக்கப்புறம் தான் கேள்விப்படுறா கண்ணனுக்கு இது வந்ததுன்னு ஆபத்து வந்ததுன்னு. உடனே அந்த நந்தகோபன் சொல்றார், இந்த வசுதேவர் உண்மையிலேயே பெரிய ஆள் தான் ஐயா, ரிஷி ஆயிட்டார். அவர் சொன்னதெல்லாம் பலிக்கிறது, பெரிய ஆபத்து வரும் சீக்கிரம் போன்னு சொன்னார், ஹரிநாமத்தை சொன்னோம் பழிச்சா. அப்போ ஒருத்தர் சொன்னது பலிச்சுட்டோம், அவர் பெரிய ஆள் தானே. அதனால நூனம் பத்த ரிஷி சஞ்சாதா வசுதேவர் ரிஷி ஆயிட்டார் போல இருக்கு, என்னானாலும் சாது, அவர் எது சொன்னாலும் நடக்கும். உடனே இந்த பூத்தனானுடைய சரீரத்தை என்ன பண்றதுன்னு பார்த்தா அப்படியே மொத்தமா போட்டு எரிக்க முடியாது, அதனால அதை நல்லா வெட்டிட்டான். கலேவரம் பரசுபிகி சித்வா தத்தே விரதௌகசா தூரே க்ஷித்யா வைவசா நிதகன் காஷ்டமட்ட தனித்தனியா பிடிச்சு பிடிச்சு போட்டு வெட்டி வெட்டி தனித்தனியா தான் எரிக்கணும். இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு அப்படி போட்டு தான் எரிச்சாங்க, வேற வழி கிடையாது.
दह्यमानस्य देहस्य धूमश्चा गुरुसौरभः उत्थितः कृष्णनिर्भुक्तः सपद्यापगत आहतपात्मनः पूतना लोकबालघ्नी राक्षसी रुधिरासना जिघांसयापि हरये स्तनं दत्त्वा पसद्गतिं किं पुनः श्रद्धया भक्त्या कृष्णाय परमात्मने यच्छन् प्रियतमं किन्नु रक्तास्तन्मातरो यता அப்படி எரிக்கும்போது பூத்தனுடைய உடம்புல இது கம்முன்னு ஒரு வாசனை வந்துதான் இதென்ன ஆசியமா இருக்கு உடம்பு எரிச்சா நாத்தன்னாரு நிக்கவே முடியாது பக்கத்திலே அப்படி ஒரு நாத்தன்னாருமே இது எங்க இந்த வாசனை எங்க வந்ததுன்னு கேட்டா இவ சத்கதிக்கு போறான்னு அடையாளம் நல்ல கதிக்கு போறதா இருந்தா நல்ல வாசனை வருவோம் இந்த மாதிரி இவன் நல்ல கதிக்கு போறாள் அப்படின்னுட்டா அப்படி முடிவு பண்ணிட்டா பூத்தனைக்கு நல்ல கதி கிடைச்சிட்டு அப்படின்னு பூதனைக்கு எப்படி நல்ல கதி கிடைச்சதுதான் பெரிய பிரச்சனை ஏன்னா பூதனா லோகபாலக்னி ராட்சசி ருதிராசனா பாலக்னினே பெயர் அவளுக்கு குழந்தைகளை கொள்றதுதான் இவ பண்ண காரியம் குழந்தைகளை கொண்டுட்டே இருந்த ஒருத்திக்கு நல்ல கதி கிடைக்குமா இல்ல பகவான் கிட்டதான் வந்து பகவானை சேவிச்சு சரணாகதி பண்ணாளானா இல்லையே ஜிகம் சையாபி கண்ணனையும் கொள்றேன்னு விஷத்தை கொண்டு வந்தவள் இவளுக்கு கூட சத்கதி கிடைச்சிருத்தே அப்படின்னா எப்படி கிடைச்சது அப்படின்னா பகவான் கொடுத்தான் கிடைச்சது ஏதோ நமக்கு பால் கொடுக்கணும்னு வந்தா இல்லையா அதனால கொடுப்போம் அப்படின்னு நினைச்சுட்டான் உங்களுக்கு கிம்புன ஸ்ரத்தையா பக்தியா கிருஷ்ணாய பரமாத்மனே எச்சன் பிரியதமம் கிண்ணோ ரத்தாஸ்தன் மாதரோ யதா அப்படின்ட்டு ஸ்ரத்தையா சுத்தமான பால் பகவானுக்கு கொடுத்தான்னா அப்ப அனுகிரகம் பண்ண மாட்டானா பூதனிக்கே அனுகிரகம் பண்ணியிருக்கானே பத்யாம் பக்த கிருதிஷ்டாபியாம் வந்தியாபியாம் லோக வந்திதைஹி அங்கம் யஸ்யா சமாக்கிரமிய பகவான் அபிபத்ஸ்தனம் பூதனா கிட்ட தன் திருவடியை வச்சு அவ உடம்புல ஏறி இருக்கான் திருவடினாலே அனுகிரகம் பண்ணி திருவடினாலே அனுகிரகம் பண்ணி அடையாளம் பண்ணி அவ கொடுத்த பாலை சாப்பிட்டு அவளுக்கு நல்ல கதி கொடுத்தான்னா என்னன்னு கேட்டா இதான் நிர்ஹேதுக கிருபா கருணை பண்ணன்னு வந்துட்டான் அந்த மாதிரி யாருக்கு விசேஷமான கருணை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் ஆரம்பிக்கிறத நல்லதா ஆரம்பிக்கலாம் பார்த்தா இவ வந்து விஷத்தை கொடுக்குறான் அதான் நல்ல கருணை பண்ணி ஏதாவது நல்ல ஒரு லீலையில ஆரம்பிக்கலாம் தான் எண்ணம் அப்பன்னு பார்த்து இவ வந்து விஷத்தை கொடுத்தா முதல்ல இவளை முடிச்சுட்டு இவ பிராணனை ஒழிச்சுட்டு அப்ப முதல்ல பூதனையை கொன்னாள் அப்படின்னா அது கண்ணனுக்கு பிடிக்கல என்னடாது எவ்வளவோ பெரிய நல்ல ஒரு திட்டம் எல்லாம் போட்டு வந்து அவதாரம் பண்ணி நம்ம கருணையை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மதுரையை விட்டுட்டு கோகுலத்துக்கு வந்து எல்லாரோடையும் நம்ம சௌசீல்யாதிகள் எல்லாம் பிரகாசம் பண்ணணும் அவளுக்கு கருணையை காமிச்சு அவளுக்கு ரட்சை கொடுக்கணும்னு பார்த்தா முத முதல்ல கொல்லும்படி ஆயிட்டே அப்படின்னு வேற வழி இல்லை கொல்லும்படி ஆயிட்டேன் சரி என்ன பண்ணலாம் பார்த்தா உங்களுக்கு மோட்சத்தை கொடுத்துவோம் ஆரம்பிக்கிறது சுபமா ஆரம்பிப்போம் அதனால பூதனைக்கு பூதனா மோட்சம் அப்படின்னே பெயர் பூதனா மோட்சம் அப்படின்னு உங்களுக்கு மோட்சத்தை கொடுத்துருவோம் மோட்சத்தை கொடுத்துருவோம் இவன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா ஏதோ வந்தாலும் இல்லையோ இல்ல வந்த வரைக்கும் போறோம் வந்ததே எந்த எண்ணத்துல வந்தான்னா ஏதோ எண்ணத்துல வந்தா கோயில் போறவள எந்த எண்ணத்துல போறா எல்லாரும் பூத்தன மாதிரி எண்ணத்துல போறாளா இல்ல சுத்தமா நம்மள மாதிரி போறாளா சுவாமி தேசியம் எல்லாம் மங்களாசாதனம் பண்ண மாதிரி போறாள் எல்லாம் பாதி பேர் பூத்தன மாதிரி தான் போயிட்டு இருக்கான் பகவான் கருணை எல்லாம் பண்ணலையா நான் எதுக்காக அப்படின்னு கேட்டா ஏதோ ஒரு வேஷத்தை போட்டுன்னு வரா இல்லையா பூத்தனாவானவள் இந்த கோபிகா வேஷத்தை போட்டுன்னு வந்தா அவ வந்து பாகவத வேஷம் போட்டுன்ட்டா அந்த மாதிரி இந்த கோயிலுக்கு போறவாள்னா பாகவத வேஷம் போட்டுக்கிறா எல்லாரும் திருமணம்லாம் எட்டுக்கிறா கையெல்லாம் கூப்பிடுறா அடியே அடியேங்கிறா இப்ப என்ன மனசுல என்ன பாவம் இது வரைக்கும் என்ன பண்ணாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை கோயிலுக்கு வரைச்ச ஒரு பக்தாளாக வேஷம் போட்டுன்னு பக்த வேஷம் போட்டுன்னு கோயிலுக்கு போறா இல்லையா அப்போ போறோம் இதையே வியாஜமா வச்சு ஒரு நல்ல கதியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் கொடுத்தானா சத்கதியை கொடுத்தானா இந்த பூதனா கதைங்கிறது கிட்டத்தட்ட நம்ம கதை மாதிரி தான் இருக்கு ஏன்னா நம்மளும் ஒரு வேஷத்தை போட்டுக்கிறோம் நம்மளும் அப்படியே கோயிலுக்கு போறோம் நமக்கும் ஒரு பகவானுடைய அனுகிரகங்கிறது கிடைக்கிறது யாத்து தான்யபி சா ஸ்வர்க்கம் அவாபஜனி கதிம் கிருஷ்ணபுக்த ஸ்தன க்ஷீராக கிமு காவோனு மாதனஹ சொர்க்கத்துக்கு போயிட்டான்னா பூத்தனம் மொத்தமும் எல்லாரையும் கொண்டுன்னு இருந்தா பாபம் பண்ணவ நரகத்துக்கு நான் போகணும் சொர்க்கத்துக்கு போயிட்டான்னுட்டா இவர் கூட பரவாயில்ல தேசியம் சொல்லிட்டா மோட்சத்துக்கே போயிட்டான் அப்படின்னு தனந்தயத்துவம் நபுணர்பூவா அப்படின்னு பூத்தனா சரித்திரம் இருக்கும் இல்லையோ அதை கேட்டா நமக்கே மோட்சம் கிடைக்கும்ட்டார் அவர் பூத்தனைக்கு மோட்சம் கிடைக்குதுன்னு ஒரு கதை இருக்கு அந்த கதையை கேட்டா நமக்கும் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னுட்டார் அந்த மாதிரியாக இந்த பூத்தனைக்கு விசேஷ கதியை கொடுத்தார்
பயாம்சி ஆசாம் அபிபத் புத்திர ஸ்நேக ஸ்னுதான்யலம் பகவான் தேவகி புத்திரஹ கைவல்யா ஜகில பிரதஹ ஆசாம் அவிரதம் கிருஷ்ணே குர்வதீனாம் சுதேக்ஷணம் ந புன கல்பதே ராஜன்னே சம்சாரோ ஜான சம்பவஹ. அதுக்கப்புறம் ஒரு சந்தேகம், இந்த கோபிகள்லாம் பகவான் கிட்ட இத்தனை பிரீத்தோடு இருந்தால் பகவானும் அனுகிரகம் பண்ணார், அதெல்லாம் இருக்கட்டும், இவெல்லாம் கண்ணனை என்னன்னு பார்த்தா, கண்ணனை தெய்வம்னு பார்த்தாளா இல்லை குழந்தையா பார்த்தாளா? தெய்வத்தை தெய்வம்னு பார்த்தாதான் உண்மையா பார்த்ததாகும். தெய்வத்தை குழந்தை அப்படின்னு பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தெய்வத்தை உண்மையா தெரிஞ்சுக்கலன்னு தானே அர்த்தம். அப்போ என்னதான் இவாளுக்கு பிரீத்தி இருந்தா கூட அது வந்து சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட ஒரு பக்தி யோகத்திலே சொல்லப்பட்ட ஒரு பக்தி மாதிரி ஆகுமோ? ஆகாது. ஏன்னா பகவானை புரிஞ்சுட்டு பகவான் பரன், அவன் ஜெகத் காரணன் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பக்தி பண்றதுன்னு தானே விசேஷம். அது இல்லாமல் இவா இத்தனை பிரீத்தி இருந்து என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றாரு, அப்படி இல்லை, பக்தினாலே பிரீத்தின்னு தான் அர்த்தம். பகவான் கிட்ட பண்ற பிரீத்தி பகவான் நீ எந்த நினைச்சு என்னவா நினைச்சு வேணா பிரீத்தி பண்ணிக்கோ, என் பகவான பகவான் நினைச்சு பிரீத்தி பண்ணிக்கோ, இல்ல உங்காத்து குழந்தை நினைச்சுக்கோ, உங்காத்து குழந்தை நினைச்சு பிரீத்தி பண்ணாலும் அதுவும் பிரீத்தி தானே. சுத்தமான பிரீத்திங்கிறது எந்த ரூபத்துல இருந்தா என்ன? அதனாலே கிருஷ்ணனை குழந்தையா நினைச்சு இருந்தா கூட அவ அத்தியந்த பிரீத்தியோடு இருந்தா அப்படின்னாலே கண்ணன் வந்து அவளுக்கு விசேஷ அனுகிரகம் பண்றானா. கடதூமஸ்ய சௌரபியம் அவக்ராய விரஜௌகசா கிமிதம் குதையே வே தீவதந்தோ விரஜமாயு ஏதத்திர வர்ணிதம் கோபைஹி ஊதனாகமனாதிகம் ஸ்மிருத்வா தன் நிதனம் ஸ்வஸ்தி சிசோஸ்டா சன்சு விஸ்மிதாஹ. இந்த வாசனையை வச்சே வா புரிஞ்சுட்டானா பூத்தனைக்கு நல்ல கதி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ அவர்களை எப்படி கிடைச்சதுன்னு யோசிச்சு பாக்குறா. கண்ணனை பத்தி தெரியலன்னா கூட கண்ணன் இப்ப க்ஷேமமா இருக்கான், எந்த ஆபத்தும் இல்லைங்கிறது அதுவே அவளுக்கு ஆனந்தமா இருக்கு. நந்தன் கிட்ட இந்த விஷயத்த சொல்ற, நந்தா ஸ்வபுத்திரமாதாய பிரேத்யாக தமுதாரதீஹி மூர்த்தி உபாக்னாய பரமாம் முதம் லேபே குருத்வஹ. நந்தன் இந்த குழந்தைய கையில எடுத்துட்டு தலையில உச்சி முந்து, அப்பா போன பையன் திரும்பி வந்தான், பிரேத்திய ஆகதம் செத்து பொழைச்சான்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி செத்து பொழைச்சியப்பா, ஹரியனுடைய அனுகிரகத்தான் தானே நீ செத்து பொழைச்ச, அதான் நீ பழைச்சது பகவத் அனுகிரகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நந்தனும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தா. ஏதத் பூதனா மோட்சம் கிருஷ்ணஸ்யார்பகமத்புதம் ஸ்ருணியா ஸ்ரத்தையா மர்த்தியோ கோவிந்தே லபதே ரதிம். இந்த பூத்தனா மோட்ச சரித்திரத்தை யார் கேட்கிறாளோ அவளுக்கு இன்னும் பக்தி அதிகமாகும். சுவாமி தேசிகன் சாதிக்கும் போது ஸ்தன்யேன கிருஷ்ண சகபூதனாயாஹ பிராணான் பபோ லுப்த புனர்பவாயாஹ யதத்புதம் பாவயதாம் ஜனானாம் ஸ்தனந்தயத்வம் ந புனர்பபூவ. கண்ணன் பூத்தனுடைய பாலை சாட்டான், உயிரை சாட்டான், அது மாத்திரம் இல்லாமல் அவளுடைய பாபத்தையும் சாட்டு அவளுடைய சம்சாரத்தையும் சாட்டு மோட்சத்தை கொடுத்தான் இருக்கொஞ்சு. இதை யார் நினைச்சு பார்க்கிறாளோ அவளுக்கும் சம்சாரத்திலிருந்து மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். கிரமேண அந்த ரீதியில ரொம்ப விசேஷமான சரித்திரம் இது. பகவான் கிட்ட பக்தி வரும் இல்ல கோவிந்தே லபதே ரத்திம் ஆனந்தம் வரும் அப்படின்னு முடிச்சிருக்காரு. இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பரமஹம் சாம் சம்ஹிதாயாம் தசமஸ்கந்தே ஷஷ்டோத்யாய ராஜோவாச ஏனையேன அவதேரேன பகவான் ஹரிரீஸ்வர கரோதி கர்ணரம்யானி மனோஜானி சன பிரபோ. இதுக்கப்புறம் இன்னும் அநேக சரித்திரங்கள் மேல தொடர்ந்து சகடாசுரன் அதுக்கப்புறம் நவநீத சரித்திரம் நிறைய இருக்கு. கிருஷ்ணாவதாரம் அப்படின்னு சொல்லச்ச இந்த இடத்துல அவதாரம் பண்ணதையும் சொல்லி இந்த குழந்தை பூத்தனா கிட்டேந்து எப்படி தப்பிச்சது அப்படிங்கிறதையும் சொல்லிதான் ஓவ்வளவு முடிக்கிற வழக்கம். அதனால அந்த ரீதியில பூத்தனா மோட்சத்தோடு கூட பகவான் வந்து இப்ப சௌக்கியமாக நந்தகோபத்திலே, அதான் நந்தகோகுலத்திலே அழகாக வளர ஆரம்பித்தான் அப்படின்னு இது வரைக்கும் நம்ம இந்த அவதார கட்டத்தை புடிச்சுப்போம். ஸ்வஸ்தி பிரதாப்ய பரிபாலயந்தான் நியாயேன மார்கேன மகி மகிஷாஹ கோ பிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தாஹ சுகினோ பவந்து. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. வந்தே பிருந்தாவனஜனம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம் கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே
श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः।